ஹலோ யுவர்ஸ், நாம இன்னைக்கு வேர்வை நாற்றத்தை போக்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெளி தோற்றத்திற்கு அழகாக ஸ்டைலாக இருப்பது முக்கியமல்ல, உடலில் துர்நாற்றங்கள் ஏற்படாத வண்ணம் சருமத்தை பராமரிப்பதே முக்கியமான விஷயம். கண்ணிற்கு அழகாக தோற்றமளித்து அருகில் வரும்போது துர்நாற்றத்தால் முகம் சுளிக்கும் நிலை ஏற்படுவது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். இந்த வியர்வை நாற்றத்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் தோன்றலாம். பொதுவாக நம் உடலில் ஏற்படும் துர்நாற்றத்திற்கு நம் மனம் மற்றும் உடல் இரண்டுமே காரணம். நம் மனதில் ஏற்படும் பல வகை உணர்ச்சிகளின் காரணமாக வியர்வை நாற்றம் ஏற்படுகிறது. அதிக சந்தோஷம், அதிக துக்கம், அதிக பதட்டம், அதிக உணர்வுகள் போன்றவை ஏற்படும் போது மனநிலை கட்டுப்பாட்டை மீறுகிறது. இந்த நேரம் சுரப்பிகள் வேகமாக செயல்பட தொடங்குகின்றன. அந்த செயல்பாட்டால் நிறமோ மனமோ இல்லாத திரவங்கள் வெளியே வருகின்றன. அந்த திரவத்தில் பாக்டீரியாக்கள் சேருகின்றன. அதன் கூடவே வியர்வை சேர்வதால் நாற்றமும் உருவாகிறது. மேலும் நாம் உண்ணும் உணவை பொறுத்தும் சுரக்கும் சுரப்பிகளின் நாற்றம் ஏற்படுகிறது. கிராம்பு, ஏலக்காய், கருவப்பட்டை, வெங்காயம், பூண்டு மற்றும் சில வகை மீன்களை அதிகம் சாப்பிட்டால் உடல் திரவத்தில் நாற்றம் அதிகமாக இருக்கும். குண்டா இருப்பவர்களிடம் பாக்டீரியாக்களின் செயல்பாடுகள் அதிகமாய் இருப்பதால் அதிக நாற்றம் ஏற்படும். நீரழிவு நோய் உள்ளவர்களிடம் பாக்டீரியாக்கள் அதிக செயல்பாடு காரணமாக துர்நாற்றம் அதிகமாக ஏற்படும். வியர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்த கீரைகள், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம் ஆகியவற்றை நிறைய சாப்பிடுங்கள். இவற்றிலுள்ள நார்ச்சத்துக்கள் திரவ உற்பத்தியை குறைக்கும் தன்மை கொண்டதால் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கப்படும். உடலில் அதிக வியர்வையுள்ள பகுதிகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவி பவுடர் பூசிக்கொள்ள வேண்டும். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். பாக்டீரியாக்களின் செயல்பாட்டை குறைக்க தினமும் இரவும் பகலும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். உடலை மட்டும் சுத்தமாக வைத்திருந்தால் போதாது, உடையிலும் சுத்தம் தேவை. முக்கியமாக உள்ளாடைகள் அதிக சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் சொறி, சிரங்கு, அரிப்பு போன்ற சரும நோய்கள் ஏற்பட்டு அவ்விடங்களில் சிவந்து தடிப்பு ஏற்பட்டு எரிச்சலை உண்டாக்கும். காட்டன் துணி வகைகள் வியர்வையை உறிஞ்சி எடுக்க ஏற்றவை. அதனால் பெரும்பாலும் காட்டன் துணி வகைகளையே உடுத்துதல் நல்லது. மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருங்கள். உணர்ச்சிகளை எப்போதும் எல்லை மீற விடக்கூடாது. பாக்டீரியாக்களை ஒழிக்கும் சோப்பையே உபயோகிக்க வேண்டும். உள்ளங்கால் பகுதி சிலருக்கு அதிகமாக வியர்க்கும். அவ்வாறானவர்கள் காற்று படும்படியான செருப்புகளையே அணிய வேண்டும். இறுக்கமான ஷூக்களை அணியக்கூடாது. ஷூ அணியும் போது சாக்ஸுகளை தினமும் துவைத்து அணிய வேண்டும். பிளாஸ்டிக் ரப்பர் செருப்புகளை அணியக்கூடாது. கைகால்களை சோப்பு போட்டு சுத்தமான நீரால் கழுவ வேண்டும். சுத்தமான துண்டால் துடைத்து விரல்களுக்கிடையே பவுடர் பூச வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் உடல் துர்நாற்றத்திலிருந்து விடுதலை பெறலாம். ஆப்பிள் சீடர் வினிகரை தினமும் இரவில் படுக்கும் முன் சிறிது அக்குளில் தடவி படுத்தால் அதிகமாக அக்குள் வியர்வையை தடுக்கலாம். இல்லாவிட்டால் தினமும் காலையில் குளிப்பதற்கு 30 நிமிடத்திற்கு முன் அக்குள்களில் தடவி பின் குளித்தால் அதிகமாக வியர்ப்பதை தடுக்கலாம். இருப்பினும் இரவில் பயன்படுத்தினால்தான் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு அதிகமாக வியர்வையை தடுக்கும் சக்தி உள்ளது. அதற்கு எலுமிச்சை துண்டை அக்குள்களில் தடவி தேய்த்து கழுவ வேண்டும். இதனால் வியர்ப்பது குறைவதுடன் அக்குள்களில் இருக்கும் கருமை நிறமும் மாறும். காட்டன் ஆடைகளை உடுத்தினால் அது அதிகப்படியான வியர்வையை உறிஞ்சி அக்குள்களில் துர்நாற்றம் வீசுவதை தடுக்கும். அதிகமாக வியர்ப்பதற்கு முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமாக கார உணவுகளை உண்பதுதான். ஆகவே காரமான உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக அதிகமாக வியர்க்கும் பிரச்சனை உள்ளவர்கள் உணவில் குடமிளகாய், பச்சை மிளகாய் போன்றவற்றை சேர்க்க வேண்டாம்.